அன்புள்ள கொண்டரங்கி தனசகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே சர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருந்தால் அவர்கள் ஒரு யோகமாக தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயமும் அதே தான் நெகட்டிவை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பாசிட்டிவாக வேலை செய்யும் அதுதான் இதோட சுச்சனம் அப்போ சரம் லக்னத்தில் பிறந்தவர்கள் யார் அதாவது ஜோடிட விதிகளை வந்து பிரிச்சுக்கிறோம் சரராசி ஸ்திர ராசி உபய ராசி அப்படின்னு அதுல இப்ப லக்னத்தை தான் நாம் எடுத்துக்கணும் உங்களுடைய ஜாதகத்துக்குள்ள லக்னம் என்ன லக்னம்னு பாருங்க அது மேஷ லக்னமாக இருக்கா கடக லக்னமாக இருக்குதா துலா லக்னமாக இருக்குதா மகர லக்னமாக இருக்கா நீங்க சர லக்னத்தில் பிறந்திருக்கிறீர்கள் சரம் அப்படிங்கிறது நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு அர்த்தம் அதாவது எப்பவுமே சும்மா இருக்கக்கூடாது ஏதாவது ஒன்று நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு மன உறுதி இருந்துகிட்டே இருக்கும் அதிகமான சிக்கல்களை வந்து நம்மளை அறியாமையே உருவாக்கி வச்சிடுவோம் அப்போ இந்த ஒவ்வொரு இந்த ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் இந்த சரத்துக்குன்னு ஒரு பாதகமான ஒரு வீடு இருக்குது அந்த வீடு தான் பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த உண்டான அதிபதி தான் பாதக அதிபதியாக சொல்றோம் மேசத்தை எடுத்தோம் அப்படின்னா இந்த சரத்துக்கு பதினொன்னாம் வீடு அதாவது இங்கிருந்து இப்படி எண்ணிட்டு வந்தீங்கன்னா பதினொன்னாவது வீடாக கும்பம் வரும் இந்த கும்பம்தான் பாதகஸ்தானம் இந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது யாருது சனி இவர் எங்க இருந்தாலும் சனி திசை நடக்கும் பொழுது கவனமாகத்தான் இருக்கணும் அப்படின்னா இந்த பதினொன்னாம் வீட்டுக்குண்டான காரகத்துவங்களை மேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் கவனிக்கணும் அதை நான் சொல்றேன் ஒவ்வொரு லக்னத்துக்கு சொல்லிட்டு கடைசியாக எல்லாருக்குமே ஒரே மாதிரியான சொல்லிடுறேன் அப்போ மேசத்துக்கு இந்த பதினொன்னாம் வீட்டுக்கு உண்டான சனியுடைய திசை நடக்கும்போது சனி புத்தி நடக்கும் பொழுது கவனமாக இருக்கணும் சரி கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகத்துக்கு பதினொன்னாம் வீடுன்னு வரக்கூடிய இந்த சுக்கரன் இருக்காரு பாத்தீங்களா பதினொன்னாம் வீடு பதினொன்னாம் வீடு பதினொன்னாம் வீடு ஏன் வச்சாங்கிறது அதுதான் விஷயமே அதை இரண்டாவது சொல்றேன் அப்ப பதினொன்னாம் வீடாக வரக்கூடிய இந்த ரிஷபம் பாதகஸ்தானமாக வேலை செய்யும் இந்த சுக்கரன் பாதகாதிபதியாக வேலை செய்வார் அடுத்தது இந்த துலாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா துலா லக்னத்துல பிறந்திருக்கிறீங்களா உங்களுக்கு பதினொன்னாம் வீடுன்னு சொல்லக்கூடிய இந்த சூரியன் இருக்கார் பார்த்தீங்களா இவரு பாதகாதிபதியாக செயல்படுவார் இந்த ஸ்தானம் பாதகஸ்தானமாக செயல்படும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்புறம் மகரத்தை வரைக்கும் இந்த லக்னத்துல பிறந்தவர்களுக்கு பதினொன்னாம் வீடுன்னு சொல்லக்கூடிய இந்த விருச்சிக்கும் பாதக ஸ்தானமாக செயல்படும் இந்த ஸ்தானத்துக்குண்டான அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பாதகாதிபதியாக செயல்படுவார் சரி அப்போ மேசத்துல பிறந்தவர்களுக்கு சனி திசை சனி புத்தி கடகத்துல பிறந்தவர்களுக்கு சுக்கர திசை சுக்கர புத்தி இதை நடக்கக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக துலாத்துல பிறக்கக்கூடியவர்களுக்கு சூரிய திசை சூரிய புத்தி நடக்கக்கூடிய காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் மகரத்துல பிறந்தவர்களுக்கு செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி நடக்கக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் என்ன கவனமாக இருக்கணும் பதினொன்னாம் வீட்டுக்கு உண்டான அந்த காரகம் என்ன அந்த பாவகத்தினுடைய காரகம் என்ன அதனுடைய இயல்புகள் என்ன தன்மைகள் என்ன அதுதான் வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதன் மேல் அதிகமான ஒரு பற்று வச்சிங்கன்னா அந்த திசா புத்திகள் நடக்கும்போது நமக்கு பாதகமே உருவாக்கிடும் இடம் என்ன ஜோதிடத்தில் லாபம் நிறைந்த லாப நோக்கோடு தயவு செய்து மேசத்தில் பிறந்தவர்கள் லக்னத்தில் கடகத்து லக்னத்தில் பிறந்தவர்கள் துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் மகர் லக்னத்தில் பிறந்தவர்கள் ஈடுபட வேண்டாம் அதிகமான லாப நோக்கு இருக்கிற ஒரு இடத்துல சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கிறோம் எச்சா வந்து சம்பளம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப அதிகமாக வந்து அதுக்குன்னே ட்ரை பண்ணி வீணா போகிறது ஒன்று அதுதான் லாப நோக்கு சிந்தனை இந்த தசா புத்திகளில் வரும் இது எப்பவுமே வேலை செய்யுமானா எப்பவுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் ஆனா அந்த குறிப்பிட்ட தசா புத்திகளை ரொம்ப அதிகமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் அதனால எப்பவுமே கவனமாக இருக்கிறதே நன்மைதான் இந்த சில பேர் கேள்விகள் வரும் சார் எனக்கு நீங்க சொன்னீங்க இந்த தசாபுத்திகள் மட்டும் சரியா இருக்கட்டுமா அப்படின்னு அதுலேயும் இருக்கணும் அதுல எக்ஸ்ட்ரா கேரா இருக்கணும் ஆனா மற்ற டைம்ல உங்களுக்கு வேறு தசா புத்திகள் போனாலும்

ஈட்டுவதற்காக அதெல்லாம் கிடைக்கும் ஆனால் ஒரு நாள் பெருசாக பிரச்சனை ஆயிடும் எங்கேயாவது கடன் சிக்கல்கள் இந்த மாதிரி வந்துடும் பதினொன்னாம் இடம் அப்படிங்கிறது மூத்த சகோதரன் மூத்த சகோதரியை காட்டக்கூடிய அப்போ அவர்களிடத்தில் அதிகமாக ஒரு வேக்கம் வச்சுக்கூடாது அவர்களிடத்தில் தேவையில்லாத சொத்து பிரச்சனைகள் பங்காளி பிரச்சனைகள் இதையெல்லாம் ஏற்படுத்திக்க கூடாது இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத பாதகத்தையே உருவாக்கும் சரி ஒரு ஏஜ் ஆச்சுன்னா ஒரு விஷயம் வருது அதை இது வரைக்கும் சொன்னது இல்லை அது நான் இதை சொல்லிடுறேன் இந்த மருமகன் மருமகள் இருக்காங்க அவர்கள் மேல அதிகமான ஒரு எதிர்பார்ப்பை தயவு செய்து இடம் அப்படிங்கிறது மருமகனை காட்டக்கூடியது மருமகளை இந்த நாலு காட்டக்கூடியதுல பிறந்தவர்களும் அவர்கள் வந்து ரொம்ப பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இல்ல அது சரியா வராது ஏதோ ஒரு குறைபாடு அதுல இருக்கும் அப்புறம் வந்து மனசுக்கு சிரமமான சூழ்நிலை வர்றதை ஏத்துக்கணும் நம்ம அப்படித்தான் இருக்கணும் லாப நோக்கு சிந்தனை இருக்கக்கூடாது பதினொன்னாம் பாவகத்தின் செயல்பாடு அப்படிங்கிறது லாப நோக்கு அது இருக்கக்கூடாது அதிர்ஷ்டத்தை நம்பி வாழ் வாழணும் அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க அந்த அதிர்ஷ்டத்தை செய்து இந்த லாப நோக்கோடு இருக்கக்கூடிய இந்த நாலு லக்னங்களும் தயவு செய்து நீங்க செயல்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா அதனுடைய விளைவு அப்படிங்கிறது சரியாக இருக்காது வாழ்க்கையில் கொஞ்சம் சிரமங்களை கொடுத்துரும் பரிகாரம் பரிகாரம் நிறைய பேர் கோயில் பரிகாரமே என்னோட இதில் கமெண்ட்ஸ்ல கேட்குறீங்க உண்மையிலேயே நான் கோயில் பரிகாரத்தை காட்டிலும் பிராக்டிக்கல் லைஃபுக்கு தேவையான விஷயங்களை தான் கொடுக்கறதா சரி இப்போ இந்த விஷயத்த கொடுக்காம உங்களுக்கு இந்த சரத்துல பிறந்த உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கோயிலை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க அது போனாலும் நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்க செயல்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா அது கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம் புரியுதுங்களா அப்போ வழிபாட இருக்கணும் அது கன்சல்டேஷன்ல தான் கொடுக்கறது இப்போ புரிஞ்சுக்கணும் இந்த சரத்தில் பிறந்தவர்கள் பதினொன்னாம் வீட்டுக்கு உண்டான அந்த லாபமோ கூட சிந்தனையில் இல்லாம இருக்கிறது சுயத்தொழிலை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்வது தேவைப்படும் நேரத்தில் மட்டும் விரிவுபடுத்துவது ஜோதிடத்தின் ஆலோசனை மூலியமாக தேவைப்படும் நேர நேரத்தில் மட்டும் இடமாற்றம் வேலையிலிருந்து செய்யலாமா வேண்டாமான்னு கேட்டுக்கிறது இதெல்லாம் ஜோதிடத்தின் வாயிலாக செய்து கொள்ளுங்கள் மற்றபடி இங்கே அதிகமான அதே பற்று இருக்க வேண்டாம் நான் வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டுக்கு போகணும் நான் இருக்கிற இடத்துல நான் ஒரு சரியாக இல்லை என ரெஸ்பான்ஸ் பண்ணல நான் கொஞ்சம் வெளியே வேற பக்கம் போனா தான் எனக்கு கிடைக்கும் சத்தியமா போனீங்கன்னா கொஞ்ச நாள்ல வேலையே இல்லாமல் நிலையை உருவாக்கிவிடும் ஏன்னா லாப நோக்கோடு சிந்தனை செய்தால் வேலையே இல்லாத நிலையை உருவாக்கிவிடும் தொழிலே இல்லாத நிலையை உருவாக்கிவிடும் நல்ல மருமகன் நல்ல மருமகள் வேணும் வேணும்னு பையனுக்கும் பிள்ளைக்கும் கல்யாணம் ஆகாது புரியுதா அந்த வேக்கம் வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த வேக்கம் நமக்கு வீக் தான் இந்த சரத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நகரும் தன்மை இருக்குது இந்த ஜாதகத்துக்கு இந்த லக்னத்துல பிறந்தவர்களுக்கு அப்ப நகரும் தன்மை அப்படிங்கிறது என்ன நாம ஒரு நாலு ஹோட்டல் இருக்குதுன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு நாலு ஹோட்டலை சாப்பிட்டா பிரச்சனை கிடையாது நாற்பது ஹோட்டலையும் எடுத்து வச்சுக்கிட்டு இங்க போலாம் அங்க போலாம் அப்படின்னு எடுத்தா கட்சிகளை எதுவுமே உடம்பு கொத்து வராது இப்படி மல்டிபிள் அப்படிங்கிறது பாத்தீங்களா அதுதான் சரத்துக்கு கொடுத்தது நகரும் தன்மை ஒரு இடத்துல நிலையாக இல்லாம இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமா இப்படி உள்ள உள்ள சைக்காலஜிக்கலாக ஒரு டிஃபரன்ஷிப் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த சரத்தில் பிறந்த இருக்கக்கூடியவர்களுடைய மனநிலை இது எல்லாருக்குமா நூற்றுக்கு நூறு பேருக்கும் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆய்வுகளின் அடிப்படையில் ஒரு எழுபது சதவீதம் பேருக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது இவர்கள் லாப நோக்கோடு சிந்தனைகள் செயல்படும் போது நிறைய தோல்விகளை தவிர்க்க தோல்விகளை தழுவுகிறார்கள் அதே மாதிரி இவர்கள் அதிகமாக வந்து இடம் இடத்தை வந்து மாற்றுவதில் குறிக்கோளாக இருப்பாங்க அதே மாதிரி தன்னுடைய ஜீவனத்தை இன்னும் ரொம்ப பெருசு போய்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க லாபத்தை மட்டுமே சிந்தனை செய்வதாக இருக்கிறாங்க ஆனால் லாபத்தை சிந்தனை செய்யலாம் ஆனால் அதை அளவாக கொண்டு போய்கிட்டு இருக்கணும் ரொம்ப அதிகமாக போகும்போது இந்த மேஷத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பிரச்சனையை கொடுத்துரும் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கரன் பிரச்சனையை கொடுக்கும் துலாத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் பிரச்சனை கொடுக்கும் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பிரச்சனை கொடுக்கும் அப்போ செவ்வாயினுடைய திசை அல்லது செவ்வாயினுடைய ஏதாவது திசை நடக்கும் பொழுது புத்தி அல்லது அந்தரம் கூட உள்ள வந்துடும் நமக்கு தெரியாமல் அந்தரத்தில் போய் மாட்டிக்குவோம் அதனாலதான் எப்பவுமே கவனமா இருங்கன்னு சொல்லுவோம் மேக்சிமம் அந்தரத்தை வந்து தெரியாது எல்லா தசா மட்டும் தெரியும் அந்தரம் தெரியாது இப்போ அந்தரத்தில் போய் மாட்டிக்கிற சூழ்நிலைகள் வந்துடும் உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அதாவது இப்போ மேசத்துக்கு கும்பத்தில் ஏதாவது கோள்கள் நின்னா இந்த பாதக ஸ்தானத்துல நின்னா அதே மாதிரி கடகத்துக்கு ரிஷபத்தில் ஏதாவது கோள்கள் நின்னா ஸ்தானத்துல அதே மாதிரி துலாத்துக்கு சிம்மத்தில் ஏதாவது கோள்கள் நின்னா அதே மாதிரி மகரத்துக்கு விருச்சிகத்தில் ஏதாவது கோள்கள் நின்னா அந்த கோள்களும் பாதக அதிபதியினுடைய செயல்பாடுகளுமே செய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை என்னுடைய ஆய்வுகள் பிரகாரம் பதினொன்னாம் வீட்டுக்கு உண்டான அந்த கவனமான விஷயங்களை நீங்க எடுத்துக்கிட்டாவே போதும் மற்றபடி அதை எடுத்துக்கிட்டாவே இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் செயல்படாது என நீங்க மாத்துக்கிறீங்க புரிஞ்சுக்கணும் இங்க அந்த வீட்டுக்கு உண்டான அதிபதி அந்த வீ அந்த ஸ்தானம் அதுதான் இங்க அந்த ஸ்தானத்துக்கு உண்டான பலம் என்னங்கிறத தெரிய வைக்கிறதுக்கு அந்த ஸ்தானத்தை கொடுத்துக்கிறாங்க ஆனா அந்த ஸ்தானத்துல வந்து ஒரு நான்கு கோள்கள் நிக்குதுன்னு வைங்களேன் ஒரு உதாரணத்துக்கு புதன் சுக்கரன் கேது நிக்குது அப்படின்னா நீங்க யோசனை பண்ணி பாருங்க இந்த இந்த திசைகள் எல்லாம் வரிசையா நடந்துகிட்டே இருக்காங்க அப்ப அத்தனையுமே அவங்களுக்கு பாதகத்தையே உருவாக்கி ஒரு வாழ்க்கையை நிர்மூலமாக்கிட்டுதான் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது ஃபஸ்ட்டு எனக்கு அந்த பாதகஸ்தானத்தில் நிற்கக்கூடிய கோள்கள் பாதகத்தையே உருவாக்குங்கிற தவறு அந்தந்த லக்னத்துக்கு தொடர்புடைய பாதகஸ்தானத்துக்கு உண்டான அந்த அமைப்பும் அந்த பாதகாதிபதியினுடைய அமைப்பும் தான் அந்த ஜாதகருக்கு அந்த பாதகத்தை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க சரியா இதுல கருத்து வேற்றுமைகள் இந்த ஜோடிடத்துக்குள்ளே இருக்குது என்ன ஒவ்வொருத்தரும் ஆய்வுகள் மாறுபடும் நான் என்னுடைய ஆய்வுகள் இதுதான் இந்த சரல் லக்னத்துக்கு பிறந்த உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்ததாக ஸ்திர லக்னத்தை பற்றி விரிவாக பார்ப்போம் அவர்களுக்கு வித்தியாசமான ஒரு அமைப்பு இருக்கும் அதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்றேன் நன்றி நம சிவாயும்